வணக்க நண்பர்களே, தமிழ் சமையல் மதுரையில் நம்ம இன்றைக்கு ஹெல்த் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்றைக்கு முருங்கைக்காய் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் சாப்பிடும் உணவில் அதிகம் இடம்பெறுவது முருங்கைக்காய் தான். பசியே எடுக்காமல் அவதி அடைந்து வருபவர்கள் முருங்கைக்காயை சாப்பிட்டால் நன்றாக பசி எடுக்கும். முருங்கைக்காயின் அதிக ஊட்டச்சத்தும் இரும்பு சத்தும் கால்சியம் பாஸ்பரஸ் வைட்டமின் சத்துக்கள் உள்ளது. இது மலச்சிக்கலையும் போக்கும். கர்ப்பிணி பெண்கள் முருங்கைக்காய் அதிக உணவில் சேர்த்து உண்பதால் கருவில் வளரும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. குழந்தை பிறந்த தாய்மார்களும் தாய்ப்பால் அதிக சுரப்பதற்கும் முருங்கைக்காய் சிறந்த மருந்தாகும். முருங்கைக்காயில் இரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் தன்மை அதிகம் உள்ளது. மலைக்கண் நோய் ஏற்படாமல் இருக்க முருங்கைக்காய் சிறந்த மருந்தாகும். வாரத்தில் குறைந்தது 2 முறை முருங்கைக்காயை உணவாக எடுத்துக்கொண்டால் இரத்தமும் சிறுநீரும் சுத்தமடையும். முருங்கைக்காயில் ஜிங்க் சத்து அதிகம். இதனை தொடர்ந்து சாப்பிடும் ஆண்களுக்கு பாலுணர்ச்சி தூண்டப்படுவதோடு விறப்புத்தன்மை குறைபாடும் விரைவில் விந்து வெளியேறுதல் மலட்டுத்தன்மை பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக உள்ளது. ஆஸ்துமா கல்லீரல் மற்றும் கணையம் வீக்கம் முருங்கைக்காய் குணப்படுத்தும். டெய்லி முருங்கைக்காய் சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கும் வல்லமை கொண்டது. முருங்கைக்காய் தொடர்ந்து சாப்பிடுவர்களுக்கு எலும்பு உறுதி அடைவதோடு எலும்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. முருங்கைக்காயானது தொண்டை கரகரப்பு சளி மற்றும் தொண்டைப்புண் ஆகியவற்றை சரி செய்வதில் வல்லது. மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள்.